அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கமி டாக்ஸ் சேனல்ல பாரம்பரிய தகவல் மற்றும் மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு மனோ அக்குபஞ்சர் மல்டி தெரபி கிளினிக்ல ஹோமியோபதி கான்செப்ட்ஸ் டாக்டர் வைத்தியநாதன் என்பவர் மூலமா வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம். வாங்க, இன்னைக்கு டாக்டர் வைத்தியநாதன் வந்து ஹோமியோபதியில பேசிக்கான ஒரு கான்செப்டை நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்ப்போம். என் பேர் வந்து வைத்தியநாத் சுப்பிரமணியன். நான் ஹோமியோபதி படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் அலோபதிக் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி, சரபாய் கெமிக்கல்ஸ். ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ மை கோர்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி, த்ரூ தி குட் ஆஃபீஸஸ் ஆஃப் பீஜன் பப்ளிஷர்ஸ். நாங்கள் வேதன சம்ஹாரிகளோ நோவின சம்ஹாரிகளோ கொடுக்கறதில்லை. Because there are no medicines which are classified as painkillers in homeopathy. Patients oda mano nilamai avar eppadi nammalta pesuranga palaguranga eppadi ukkandirukanga eppadi nadandu varanga avangaludaiya inda migraine headache adu seindu vera ennellam systems avangalukku baadhip irukku, gastrointestinal system baadhip irukka, avangalukku malachikkal irukka, maada vidai time la mattum dhaan varudha, இது மாதிரி பிரத்யேக குணங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பேசி அந்த கேஸ் டேக்கிங் ப்ராசஸில் வெளிப்படுத்தி அந்த மருந்தை தேர்ந்தெடுக்க கொடுக்கும்போது அவங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்ல, அவங்களுக்கு இந்த நோய் கூட போயிடுது. நோய் கம்ப்ளீட்டாக பேதமாகி அவங்க பாதிப்பு கம்மியாகி அவங்க குணமடைஞ்சு அவங்க எந்த துறையில் வேலை பண்ணுறாங்களோ அந்த துறையில் இன்னும் நன்றாக அவ ஸ்ரத்த செலுத்தி அவங்க செயல்படுறது நம்ம காண்றது. சிலவங்களுக்கு இந்த நோய் கூட வருது, சிலப்போ கோபம் அடிக்கடி வருமா இருக்கும். இது மாதிரி மனோநிலைமைகளை நம்ம அறிஞ்சு மருந்து கொடுக்கணும். சிலவங்களுக்கு அந்த பௌர்ணமி டைமில் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும், சிலவங்களுக்கு அமாவாசை டைமில் ஜாஸ்தி இருக்கும், சிலவங்களுடைய தலைவலி வந்து சமுத்திர கடற்கரை தீரத்தில் ஜாஸ்தி இருக்கலாம், சிலவங்களுக்கு அந்த மலைக்கு மேலே இருக்கும்போது இருக்கலாம். இது மாதிரி வித்தியாசங்களை நம்ம அறிந்து மருந்து கொடுக்கும்போது அந்த குணம் அடையிறது நமக்கு நேரிட்டு நம்ம பார்க்கலாம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இன் கேஸ் டேக்கிங்கில் கொடுக்குறோம். அந்த கேஸ் டேக்கிங்லேருந்தே நமக்கு அந்த பேஷண்ட்ஸுடைய கம்ப்ளீட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய தர்மல்ஸ், சீதோஷ்ணா இது பாதிப்பு அவங்களை எப்படி பண்ணுறது எல்லாம் புரிஞ்சுக்கிண்டு, அதே மாதிரி அவங்களுக்கு ஆகாரம் பானியங்களில் என்னெல்லாம் மாற்றங்கள் அவருக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்தை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த மருந்து அவங்களுக்கு பலம் உண்டாக்கி கொடுக்கறது, பாதிப்பு கம்மியாகிடுறது, மனசு நிம்மதியாகிடுறது, இதெல்லாம் நேரிட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மொபைல்லையே ஒரு பேஷண்ட்டு ஆக்சிடெண்ட்டாகி 20-25 வருஷமாக இருந்து அவர் டன் கணக்கில் மசில் ரிலாக்ஸன்ஸு வேதன சம்ஹாரிகள் எல்லாம் சாப்பிட்ருக்காரு. ஆனால் நம்ம ரெண்டு மெடிசின் தான் அவருக்கு செலக்ட் பண்ணி எடுத்தோம். இந்த ரெண்டு மெடிசின்லேயே அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா பாதிப்புகளும் கம்மியாகிடுச்சு. ஒரு பாதிப்பு அது கம்ப்ளீட்டு சாரீரிகமாக தேகத்தை மட்டும் பாதிக்காது, மனசில் கூட அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி இன்டலெக்சுவல் லெவல்ஸ் புத்தி தளத்திலையும் பாதிக்கும், பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் அறிஞ்சு கொண்டு வேணும் நம்ம மெடிசினை செலக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து சமானார்த்த சிகிச்சை. உஷ்ணம் உஷ்ணேன சாந்தையே, விஷத்தை விஷத்தால் தான் சிலப்போ சரி பண்ண முடியும், முள்ளை முள்ளால் தான் சரி பண்ண முடியும். இந்த சமானார்த்த சிகிச்சை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து ஹிப்போக்ரேட்ஸ். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே தத்துவத்தை பாராசெல்சஸ் என்பவர் கொஞ்சம் கூட ஆக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஹன்னிமான் அதை கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக் பிளாட்டரில் கொடுத்தார்.